திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள நத்தமாடிப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. முன்னதாக மைதானத்தில் பாரம்பரிய வழக்கப்படி கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக ஜல்லிக்கட்டு காளைகள் கிட்டுவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக திண்டுக்கல், திருச்சி, மதுரை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பாக விளையாடிய ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, ஹோம் தியேட்டர், வாஷிங் மிஷின், சைக்கிள், கட்டில், பீரோ, பித்தளை மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஆண்டு முதலாவதாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் இப்போட்டியினை காண திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த விழாவினை கண்டு ரசித்தனர். பாதுகாப்பு பணிக்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாறி போட்டா
சுந்தரே ஒரு பேச மாட்டாங்க